Hi friends, welcome back to our channel. Na unga Saranya Nataraj. Iniki video la nama full day veil la irundittu veetukku vanda nama face paakumbodhu rombum dark ah dull ah irukum because in the veil kaalathula nama velila poittu varadanaala dirts and pollution ellam nama skin ah rombum dark ah irukirathu. Indha problem ellam cure panni instant ah unga skin whitening aaga sila ingredients ellam use panna porom. Vaanga ipo video ku la pogalam. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணலாம். இது என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். ரைஸ் ஃப்ளார், கஸ்தூரி மஞ்சள், வைத்தமாவு, ரா மில்க், இந்த நாலு இன்க்ரீடியன்ஸும் யூஸ் பண்ணி தான் உங்களுடைய ஸ்கின்னை இன்ஸ்டண்ட்டாக ஒயிட்டனிங் பண்ண போகிறோம். இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்க ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டுமே உங்கள் ஸ்கின்னை ஒயிட்டனிங் பண்ணுறதுக்கு ரொம்பவும் ஹெல்ப் பண்ணும். ரைஸ் ஃப்ளார் எடுத்துட்டிங்கன்னா நார்மலாகவே ரைஸ் ஃப்ளார் அப்படிங்கிறது ஷாப்பில் தான் நம்ம வாங்கி யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக அரிசியை நல்லா சோக் பண்ணி கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். இதுக்கு ரைஸ் ஃப்ளாரே யூஸ் பண்ணலாம் தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதை விட இப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறதால உங்களுக்கு குட் ரிசல்ட் சீக்கிரமாகவே கிடைக்கும். உங்களுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ப்ரிப்பேர் செஞ்சு யூஸ் பண்ணலாம். ரைஸ் ஃப்ளார் நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய டெட் ஸ்கின் செல்ஸை ரிமூவ் பண்ணும். ஃபேஸில் இருக்கக்கூடிய டர்ட்ஸ் எல்லாம் எடுக்கவும் இந்த அரிசி மாவு யூஸ் பண்ணலாம். உங்கள் ஸ்கின்ல இருக்கக்கூடிய சன் டேனை ரிமூவ் பண்ணி ஸ்கின் கலர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த ரைஸ் ஃப்ளார் ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போது நம்ம ரைஸ் ஃப்ளார் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு ரைஸ் தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து கொஞ்ச நேரம் சோக் பண்ண விடுங்க. நெக்ஸ்ட் இதை நல்லா ட்ரை பண்ண விடுங்க. ட்ரை ஆனதும் மிக்ஸி ஜாரில் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ரைஸ் ஃப்ளார் தான் நம்மளுடைய ஃபேஸ் பேக்குக்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்படி யூஸ் பண்ணுறதால உங்களுக்கு சீக்கிரமாகவே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் கஸ்தூரி மஞ்சள். நம்ம பாட்டி காலங்களில் இருந்தே மஞ்சள் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு மஞ்சளில் பியூட்டி பெனிஃபிட்ஸ் அண்ட் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்கேர்ஸ், ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இதெல்லாமே ரிமூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். உங்கள் ஸ்கின்ல இருக்கக்கூடிய அன்வான்ட் ஹேரையும் ரிமூவ் பண்ணும். இதில் ஆன்டி பாக்டீரியா இருக்கிறதுனால ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வராமல் ப்ரிவென்ட் பண்ணும். உங்கள் ஸ்கின்னை நல்லா க்ளோவாக மெயின்டைன் ஆக வச்சுருக்கும். கஸ்தூரி மஞ்சள் அதிகமாக பியூட்டி ப்ராடக்ட்ஸ்லேயும் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம கால்களில் ஏற்படக்கூடிய க்ராக், ட்ரைனஸ், இந்த மாதிரியான ப்ராப்ளம்க்கு மஞ்சள் ஆன்டி பாக்டீரியாவாக யூஸ் ஆகுது. நம்ம கால்களை நல்லா சாஃப்டாக வச்சுக்கவும் எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் வராமல் ப்ரிவென்ட் பண்ணவும் இந்த கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பைத்தமாவு. நிறைய நம்ம வந்து ஸ்கின் ஒயிட்டனிங்காக யூஸ் பண்ணுவோம். நம்ம ஸ்கின்னை பிரைட்டனாக இருக்க பைத்தமாவு ஹெல்ப் பண்ணும். பைத்தமாவில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம ஸ்கின்னை க்ளீன் செஞ்சு பிரைட்டன் பண்ணும். சம்மர் சீசனில் ஸ்கின் ரொம்பவும் டீஹைட்ரேட்டாக இருக்கும். அப்போ நம்ம இன்டேக்குக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமோ அதே மாதிரி ஸ்கின்னுக்கும் இந்த பைத்தமாவு யூஸ் பண்ணும்போது ஹைட்ரேஷனாக வச்சுருக்கும். இது வந்து எல்லா ஸ்கின் டைப் இருக்கவங்களும் யூஸ் பண்ணலாம். இதில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ட் ஸ்கின்னை சாஃப்டாக வச்சுருக்க ஹெல்ப் செய்யும். பிம்பிள் வராமலும் ப்ரிவென்ட் பண்ணும். உங்கள் ஸ்கின்ல இருக்கக்கூடிய போர்ஸை நல்லா டீப் க்ளீன் பண்ணி டர்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் செஞ்சு ஸ்கின் ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுருக்கும். இதில் விட்டமின் ஏ, பி, மெக்னீஷியம், கால்சியம் அண்ட் அயன் அதிகமாக இருக்குது. ஸோ உங்களுடைய ஸ்கின் அண்ட் ஹெல்த்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். இந்த பாசிப்பயிரை நீங்கள் இன்டேக்கை யூஸ் பண்ணுறதால ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும். நெக்ஸ்ட் மில்க். மில்கில் விட்டமின்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்குது. இது எல்லாத்துக்குமே தெரியும். இதனால் உங்களுடைய ஸ்கின்னுக்கும் சரி ஹெல்த்துக்கும் சரி அதிக அளவு பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதுவும் முக்கியமாக ஸ்கின்னை க்ளோவாக வச்சுருக்க ஹெல்ப் பண்ணும். ஸ்கின்ல ஏற்படக்கூடிய சுருக்கங்கள் எல்லாம் போக வைக்கிறதுக்கு இந்த பால் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் லாக்டிக் ஆசிட் இருக்கிறதுனால ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஸ்கார்ஸ், பிளமிஷஸ் இதெல்லாம் ரிமூவ் செஞ்சு உங்கள் ஸ்கின்னை எங்காக வச்சுருக்கிறதுக்கு மில்க் யூஸ் பண்ணலாம். ஆயிலி ஸ்கின் பர்சனுக்கு அவங்க ஸ்கின்ல எக்ஸஸாக ஆயில் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். அப்படி இருக்கவங்க இந்த மில்க் யூஸ் பண்ணும்போது ஆயிலினஸ் ரிமூவ் ஆகி உங்கள் ஸ்கின் பார்க்க ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். லாக்டிக் ஆசிட் கொலாஜன் லெவலை கண்ட்ரோல் பண்ணி உங்கள் ஸ்கின்னை ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணும்.
ஈவன் ஸ்கின் டோனாகவும் வச்சிருக்கும். ஸ்கின் பிரேக் அவுட்ஸ், ட்ரைனஸ் இன்ஸ்டண்ட்டாக சரி செய்யும். உங்களுடைய ஸ்கின்னை பிரைட்டாகவும் க்ளோவாகவும் வச்சுருக்க இந்த மில்க் ரொம்பவுமே. இப்போது ஸ்கின் ஒயிட்டனிங் ஃபேஸ் பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். ரைஸ் ஃப்ளவர் 1 ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள். கஸ்தூரி மஞ்சள் 1/2 டீஸ்பூன், பயித்த மாவு 1 டீஸ்பூன். மில்க் வந்து மிக்சிங்க்கு எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அந்தளவுக்கு ரா மில்காக யூஸ் பண்ணுங்கள். காய்ச்சாத பால் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் ரிசல்ட் நல்லா இருக்கும். இது வந்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ஃபேஸ் பேக் இப்போது ரெடி ஆகிடுச்சு. இதை உங்கள் ஸ்கின்ல அப்ளை பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் ட்ரை ஆக விடுங்க. ட்ரை ஆனதும் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி உங்கள் கைகளால் மசாஜ் கொடுங்க. ஏன்னா அரிசி மாவில் வந்து குட்டி குட்டி கிரானூல்ஸ் இருக்கும், அது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்க்ரப்பாக ஒர்க் ஆகும். ஸோ உங்கள் கைகளால் லைட்டாக மசாஜ் பண்ணுங்கள். உங்கள் ஸ்கின்னை வெட் பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணுங்கள். அந்த ஃபேஸ் பேக் ட்ரையாக இருக்கும் போது மசாஜ் பண்ணிங்கன்னா ஸ்கின்னில் பிரேக் அவுட்ஸ் ஆகும். ஸோ உங்கள் ஸ்கின்னை வெட் பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி வீக்லி 2 டைம்ஸ் நீங்கள் பண்ணிட்டு வரும்போது உங்கள் ஸ்கின் இன்ஸ்டண்ட்டாக ஒயிட்டன் ஆகும். உங்கள் முகம் பார்க்க ரொம்பவும் பிரைட்டாக இருக்கும். எந்த விதமான செலவும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணியே உங்கள் ஸ்கின்னை நல்லாவே மெயின்டைன் பண்ணலாம். உங்கள் ஸ்கின் பார்க்க மில்க் மாதிரியே நல்லா ஒயிட்டனிங்காக ஆக இந்த ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.